சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவி வணக்கம் நான் ஜோதிடர் பாரதி ஸ்ரீனிவாசன் உலகெங்கிலும் உள்ள ஹெட்லைன்ஸ் டிவி இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று சார்வரை வருடம் மார்கழி பதிமூணாம் நாள் டிசம்பர் முப்பதாம் தேதி திருவாதிரை அன்று சிவனுக்கு உகந்த ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் நாள் திருக்கணிதப்படி இந்த வார கிரகநிலைகள் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சந்திரன் ராகு விருச்சிகத்தில் சுக்ரன் கேது தனுஷில் சூரியன் புதன் மகரத்தில் சனி குரு நிறைய அன்பர்கள் தொலைபேசி மூலமா எங்களை காண்டாக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஆனா நீங்க வந்து நீங்க சொல்ற பலன் ஒரு மாதிரி இருக்கு ஆனா எங்களுக்கு வேற பலன் நடக்குது சொல்கிறதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இது வந்து பொது பலன் மட்டும்தான் ஏன்னா நாட்டில் நிறைய பேருக்கு வந்து விருச்சிகராசியாக இருக்கலாம் நிறைய பேருக்கு தனுசு ராசியாக இருக்கலாம் எல்லாருக்குமே எல்லாம் பொருந்தாது அது நீங்கள் வந்து பிறந்த கால ஜாதகத்தில் உங்கள் லக்னம் எங்கே இருக்குது உங்கள் நீ மற்ற கிரகங்கள்லாம் எந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு என்ன தசாபத்தி நடக்குது இதை வச்சு தான் உங்களுக்கான பலன் வந்து சொல்ல முடியும் உங்களுக்குரிய பலனை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு யார் உங்களுக்கு நம்பிக்கையான ஜோசியரும் நீங்கள் அவங்கள்ட்ட காமிச்சு உங்களோட பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பொதுப்பலன் மட்டும்தான் இது வந்து ஒரு ஒரு தனிநபருக்கான பலன்கள் கிடையாது பொதுவாக எல்லாருக்கும் உள்ள ஒரு பலன் மட்டும்தான் உங்களுக்கான பலன் நீங்கள் வேணும்னா உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு நல்ல ஜோச காமிச்சு அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் பண்ணி நீங்கள் அதுக்கான ஒரு இதை தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பிறந்த ஜாதத்துக்கான பலனை தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர்கிட்ட நீங்கள் போய் உங்கள் பா ஜாதகத்தை காமிச்சு அதுக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு பொது பலன் மட்டும்தான் இது வந்து தனிநபருக்கான பலன்கள் அல்ல அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் ஆருத்ரா தரிசனம் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம் மார்கழி மாதத்தில் ஆருதா தரிசனம் வருது வைகுண்ட ஏகாதேசியும் தரிசனம் தான் முக்கியத்துவம் பெறுது இந்த மார்கழி மாதத்தில் இதில் இப்போது இந்த ஆருத்தா தரிசனம் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம் ஒரு முறை முனிவர்கள் வந்து ஒன்று கூடி சிவபெருமானுக்கு எதிராக ஒரு வேள்வி நடத்தினாங்க அதாவது அவங்களோட கோட்பாட்டின்படி தான் பெருசு கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வேலை நடத்தினாங்க இவங்களுக்கு பாடம் புகற்று புகட்டுறதுக்காக சிவபெருமானை வந்து ஒரு பிச்சாடலாம் வேஷம் போட்டுட்டு பிச்சை கேட்கறதுக்காக முனிவரோட இளங்களுக்குலாம் போனாரு அப்போ முனிவோட வய மனைவிகள்லாம் அனைவரும் பார்த்திங்கன்னா அந்த சிவபெருமான் பின்னாடி போக தொடங்கினாங்க அதனால் கோவம் அடைஞ்ச முனிவர்கள் வந்து அந்த வேள்வித்தீலேருந்து யானை மான் உடுக்க முயலகன் தீப்பிழம்பு எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து அதை அனைத்தையுமே சிவபெருமான் மேலேயே விட்டாங்க அவருக்கு அவர்தான் கடவுளாச்சு அவர் என்ன பண்ணாருன்னா மத யானையை கொன்று மானை அதை உடம்ப தெரிச்சிக்கிட்டார் அதே மாதிரி மான் உடுக்கு அக்னி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த முயலகன் மேலே ஒரு காலை ஊனி ஒரு கா அதாவது வலது காலை ஊனி இடது காலை தூக்கியபடி நடனம் ஆடினி உலகத்து உலகத்துக்குமே முனிவர்களுக்கும் கடவுள் தான் பெருசுன்றதை உலகத்துக்கு உறுத்துனார் அதுவே வந்து ஆருத்தா தண்டேசனும் கூடுறாங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தளத்தில் தலமான சித்தம்பத்துக்கு தான் அதோட தனி ஸ்பெஷல்னே சொல்லலாம் அங்கே தான் வருடா வருடம் இந்த ஆருத்தர் தண்டேசனம் வெகு விமர்சையாக ஒரு வந்து திருவிழா மாதிரியே கோலாகலமாக கொண்டாடுறாங்க பஞ்சபூதத்துலேயே முதன்மையாக சொல்ற இடம் ஆகாயம் ஆகாயம்தான் அந்த ஆகாயத்துக்கு சிதம்பரம் தான் ஸோ சிதம்பரம் தான் பஞ்ச பஞ்சபூத தலங்கள்ல முதல் தலமாக விளங்குது இந்த சிதம்பரம் கோயிலில் பார்த்தீங்கன்னா வருஷத்துல ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் பண்றாங்க அது மூணு முறை வந்து திதி அன்னைக்கும் மற்ற மூணு முறை வந்து நட்சத்திரத்தை அன்னைக்குமே அதாவது அப் திருவாதிரை வர அந்த காலகட்டத்துல ரொம்ப விசேஷமா அபிஷேகம் எல்லாம் பண்றாங்க அதுவும் ஆரோத்யா தரிசனம் அன்னைக்கு ரொம்ப கோலாகலமா ஒரு பெரிய ஒரு ஆரத்த தரிசனம் அன்னைக்கு ஒரு பெரிய திருவிழா மாதிரி ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறாங்க இந்த திருவாதிரர் திருநாளில் கிண்டி சாப்பிட்றது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு அந்த விரதம் இருந்து கிண்டி சாப்பிட்றதுன்னு ஒரு இது இருக்கு அது ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் முந்தைய காலத்தில் சேந்தன்னார்னு ஒரு விறகு வெட்டி இருந்தார் அவர் எப்போவுமே அவர் வேலை வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் சிவபெருமானுக்கு உணவை கொடுத்துட்டு போகிறதுன்றது வழக்கம் அவர் ஒரு மிகப்பெரிய சிவபக்தர் சிவ தொண்டர்னே சொல்லலாம் அவர் அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிவனுக்கு படைச்சிட்டு சாப்பிட்றதுங்கிறது தான் அவரோட வழக்கம் அவரை சோதிக்கனு திருவிழாடல் ஒன்று பண்ணார் சிவபெருமான் ஒரு வாட்டி மழை நல்லா பேஞ்சு விறகுலாம் காயமாயிரு ஈரமாயிடுச்சு மழை நிறைய பேஞ்சதுனால விர விறகு எல்லாம் ஈரமானதுனால விறகு விற்க முடியாமல் வருமானம் இல்லாமல் அந்த சேந்தனார் ரொம்ப கஷ்டப்பட்டார் இதுவும் வந்து சிவன் சிவனோட ஒரு திருவிழாடல் தான் இவரோட புகழை வந்து வெளியுகத்துக்கு சொல்லணுன்றது சேந்தனரோட புகழை வெளியுலகத்துக்கு சொல்லணுன்றதுக்காக ஒரு திருவிழாடல் பண்ணார் சிவபெருமான் அதனால் மழையை வர வச்சு விறகு ஈரமாயிடுச்சு அந்த விருகீதம் ஆனதுனால அது விற்க முடியாம போயிட்டு விற்க முடியாம போனதுனால அந்த அந்த பணம் இல்லாதனால சிவபெருமானுக்கு அவரால் உணவு படைக்க முடியல அதனால வீட்டு செலவுக்கும் பணம் கொடுக்க முடியாம போயிடுச்சு இந்த கா இந்த காலக்கட்டத்துல பாத்தீங்கன்னா சிவ சிவனடியார் வந்து அதை வந்தாரு அந்த சிவனடியார் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவன் தான் சிவன் வந்து சிவனடியார் மாதிரி சேர்ந்தா இல்லத்துக்கு வந்து பிச்சை கேட்குறாரு அப்போ வந்து அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ வீட்டில் இருந்த ஒரு மா அரிசி மாவு வெள்ளம் இதெல்லாம் போட்டு ஒரு களி களி மாதிரி கிண்டி வீட்டில் இருக்கிற ஒரு காய் இருக்கிறத ஒரு ஒரு காயா போட்டு வீட்டில் மீதி இருந்த காய் ஒன்று ஒன்றா போட்டு ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு அவர் சிவநடிகளை பசியை போக்குறார் அப்புறம் பாத்தீங்கன்னா இரு மறுநாள் கோயிலுக்கு போகும்போது பார்த்தா தான் தெரியுது அந்த பகவான் கருவறையில் வந்து நேற்று சாப்பிட்ட அந்த களியும் அந்த கூட்டு செதறி கலந்துச்சு என்னோட பக்தி எவ்வளவு பெருசு அப்படின்னு அந்த அர்ச்சகர் உணர்றாரு அந்த அதன் அதன் மூலியமா அந்த அர்ச்சகர் மூலியமா அந்த நாட்டு மக்களுக்கு எல்லாமே தெரியுது சேந்தனார் வந்து இவ்வளோ ஒரு சிவபக்தர் இவ்வளவு பெரிய சிவ தொண்டர்னு தெரியுது அதன் மூலம்தான் நீங்க ஆருத்ரா அன்னைக்கு விரதம் இருந்து அரிசியங்களை தின்னு இந்த அரிசிகளை செஞ்சு இதன் மூலமாகத்தான் இந்த களி சாப்பிடறதுன்ற இது நடைமுறைக்கு வந்துச்சு அன்னைக்கு தாருத்ரா அன்னைக்கு விரதம் இருந்து இந்த ஆருத்ரா அன்னைக்கு விரதம் இருந்து இந்த அரிசி கழியை சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சிங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லது நடக்கும்ன்றது ஒரு ஐதீகம் பஞ்சபூத தலங்களுக்கு புண்ணிய ஸ்தலம் புண்ணிய யாத்திரை பஞ்சபூத தலங்களுக்கு புண்ணிய யாத்திரை போகணுன்னு நினைக்கிறவங்க முதல்ல நீங்கள் சிதம்பரத்துக்கு தான் போகணும் ஆகாய ஸ்தலம் அடுத்து காலகஸ்தி அடுத்து திருவண்ணாமலை அடுத்து திருவானைக்காவல் அடுத்து காஞ்சிபுரத்தில் இருக்க ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள் அல்லது வந்து திருவாரூரில் இருக்க தியாகராஜா கோவில் இது இந்த மாதிரி நீங்கள் வ வரியில் நீங்கள் கடவுளை வேண்டிட்டு சுற்றுலா போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை தரம் மேம்படும் முன்னேற்றம் காணும் மனசு அமைதியாக இருக்கும் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் உங்களோடய வாழ்க்கை நல்லபடி அமையறதுக்கு நீங்கள் தலங்களை வழிபட்டு வந்தீங்கனாலே வாழ்க்கையில் முன்னேற்றம் பிரச்சனைகள் எல்லாமே நம் முடிஞ்சு நல்லதே நடக்கும் இனராசி அன்பர்களே இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாவதுல இருக்கிறப்ப உங்கள் உடன்பிறப்புகளால் நீங்கள் பயனடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த காலக்கட்டத்தில் உங்கள் தைரியமும் வீரமும் அதிகரிக்கும் நீங்கள் எந்த ஒரு கஷ்டமான வேலையுமே ஈஸியாக முடிச்சிடுவீங்க மற்றவங்களுக்கு அந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த வேலையை நீங்கள் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடுவீங்க இதனால் உங்கள் தொழில்தூர் வட்டாரங்கள்லையும் சரி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி உங்களுக்கு ஒரு நன்மதிப்பும் கௌரவமும் அதிகமாகும் தொழில் சம்மந்தமாக நீங்கள் பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அந்த பிரயாணம் அந்த ட்ரிப்பு உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமாக தான் அமையும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த பயணத்தை மேற்கொள்ளலாம் ஒரு ராசிக்கு நாலாம் கிலோ சந்திரன் வரப்போது சொத்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கான முயற்சிகள் ஏற்படலாம் அதாவது வீடு நிலம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான காலகட்டம் இது நீங்கள் கண்டிப்பாக அதுக்காக முயற்சி பண்ணிங்கன்னால் நீங்கள் வீடோ நிலமோ இல்லை வண்டி வாகனங்களோ எதுவாக இருந்தாலும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்காக முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி பெறும் ஆனால் நீங்கள் வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க வெளியில் வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்கட்டும் மற்ற நாளை விட ஏன்னா உங்களுக்கு விபத்து ஏற்படுறதுக்கான இல்லை அடிபடுறதுக்கான வா காரணம் வாய்ப்புகள் வண்டி வாங்கின ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க ஏன்னா விபத்து ஏற்படுறதுக்கான வா காரணம் அதிகமாக இருக்குது விபத்து ஏற்பட்டு அது மூலிமா உங்களுக்கு காயங்கள் ஏற்படுவதற்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குன்றதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்து வண்டியை ஓட்டுங்க உங்கள் தாயரோட உடல்நிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏன்னா அவங்களுக்கு உடல்நலில் சிறு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே அது உடனடியாக நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க இல்லைன்னா அது சின்ன விஷயம் பெரிதாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் முறைக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த உர தக்க வைக்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப போராட வேண்டியது இருக்கும் அதனால் அவங்க என்ன சொன்னாலுமே அதை பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் உங்கள் வேலையை கவனமாக பாருங்கள் அதை மட்டும் செஞ்சீங்கன்னாலே போதும் ஆனால் அவங்க பேசுகிற கேட்குற கேள்விக்கு சரியான பதிலை சொல்லணும் நீங்கள் ச பதிலை சொல்லாமல் மழைப்புனீங்க இல்லை அவங்களோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாகாமல் கொண்டு போகிறதுக்காக பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் ச சந்திரன் வரப்போ நீங்கள் தொழிலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பதவி உயர் வரத்துக்கு இன்க்ரிமெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டப்பட்டதுக்கான பலன் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிற மாணவங்க நீங்கள் கடை பேங்க்கில் கடன் கேட்டிருந்தீங்கன்னா இப்போ அது கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நீங்கள் அதற்கான முயற்சிகள் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு கடன் ஒன்றும் கிடச்சிரும் இல்லைன்னா அதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டிங்கன்னா வருங்காலத்தில் கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஏற்கனவே கடன் வாங்கி இருக்கிறவங்க கட்ட முடியாமல் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் அந்த கடன் திருப்பி கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதுவும் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அந்த காலகட்டத்தில் நீங்கள் பணத்தை சுருப்பி செலுத்தினீங்கன்னா சீக்கிரமாக கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பண வரவு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் உங்களை கைக்கு மீறின அதிக பணம் வரவே இருக்கும் பட் அந்த பணத்தெல்லாம் நீங்கள் க சரியான முறையில் செலவு பண்ணணும் ஆடம்பரமாக செலவு பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆரம்பத்தில் இருக்கிறப்ப உங்களோட பிஸ்னஸ்லேயும் சரி வேலையும் சரி சரி ஏற்றத்தளங்களும் இருக்கலாம் ஆனால் பண வரவலை பிரச்சனை இருக்காது இருந்தாலுமே பிஸ்னஸில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது உங்கள் எதிரிகள் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க முக்கியமாக அதுதான் எதிர்களை வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுனால உங்கள் வேலை சின்ன கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகும் ஆனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் உங்கள் வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேஷனாக இருங்க உங்கள் கோபமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிரியே அமையும் நீங்கள் கோபத்தை எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிக்கிறீங்களோ எவ்வளோ உங்கள் தொழிலும் வேலையும் கண்டிப்பாக நல்லாவே நடக்கும் உங்க உங்கள் கோபத்தினால நீங்கள் இழக்கிறது தான் அதிகமாக இருக்கும் குடும்பத்துலையும் சரி வேலைலேயும் சரி தொழிலையும் சரி கோபத்தினால நீங்கள் இழப்புகள் தான் அதிக சந்திக்கிற இடம் அப்புறம் யோசிக்குமீங்க ஒரு கா ஒரு காலத்தில் கோவத்தினால எவ்வளோ இழந்திருக்கோன்னு நீங்கள் பின்னாடி யோசிக்கிறதுக்கு பதிலாக கோவப்படுறதுக்கு முன்னாடி யோசிங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கோவப்படுறதுக்கு முன்னாடி நம்ம பேசுறது கோபப்படுறதுலாம் கரெக்டாக அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் தேவையில்லாமல் கோவப்பட்டிருக்கோம் தேவையில்லாமல் பேசியிருக்கோம் தேவையில்லாம மற்றவங்களை ஹட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே புரியும் ஆனால் அது காலம் கலந்துடக்கூடாது நீங்கள் யோசிக்கிற காலம் கலந்து அதுக்கப்புறம் யோசிச்சிங்கன்னா எல்லாமே கையை போயிடும் அதனால் நீங்கள் ஒரு விஷயத்த பேசுகிறதுக்கு முன்னாடி கவனமாக பேசுங்க கோவப்படாமல் பேசுங்க உங்கள் கோவத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது குரு பகவானோட மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள் நீங்கள் காலைல எழுந்திருச்ச உடனே குளிச்சுட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு குரு பகவனோட மந்திரத்தை சொன்னீங்கன்னா இந்த வாரம் இன்னும் உங்களுக்கு நல்ல வாரமாக அமையும் அப்படி குரு மந்திரம் உங்களுக்கு சொல்ல வரல சொல்ல முடியல அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோன்லேயோ டிவிலேயோ குருவோடய மந்திரத்தை போட்டுட்டு நீ கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணி இந்த வாரம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல வாரமாக அமையணும் இந்த வாரம் மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை முழுசும் பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக அமையணும் அப்படின்ட்டு நீங்கள் குரு பகவானை வேண்டிக்கிட்டு நீங்கள் தொழிலை தொடங்குனீங்க ஒரு வேலையை தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும்